ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. உடல் நலம் சார்ந்த பல பதிவுகளை தொடர்ந்து நம்ம சேனல் மூலமா கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு வந்து வெட்பாலை தைலத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம். வெட்பாலை அப்படின்றது ஒரு மர வகை தாங்க. இந்த மர வகையிலிருந்து பெறப்படக்கூடிய தைலம் தான் இந்த வெட்பாலை தைலம். சோ இந்த நேம்லயே உங்களுக்கு தெரியும், வெப்பம் பிளஸ் பாலை ரெண்டு நேமும் கலந்துதான் இருக்கும். இதுல இருக்க வெப்பம் வந்து எதை மீன் பண்ணும்னா, வெப்பமான பகுதிகளில் அதிகம் வளரக்கூடிய மரமாகவும், வெப்பம் சார்ந்த சூழ்நிலைகளிலும் கூட கால சூழ்நிலையிலும் கூட இந்த மரம் வந்து வளரும். பாலை அப்படின்றது இதுல இருக்க கிளைகளோ இல்ல இலைகளோ நீங்க ஒடிக்கும் போது அதுல இருந்து பால் வரும். அதனால இது ரெண்டும் சேர்ந்து இதற்கு வெட்பாலை அப்படின்ற பெயர் வந்திருக்கு. இது வந்து முழுக்க முழுக்க இப்ப நான் சொல்றது வெளிப்பூச்சில் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். தோல் சம்பந்தமான மிக முக்கிய பிரச்சனைகளான இந்த சொரியாசிஸ் பாத்தீங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு அரிச்சுக்கிட்டே இருக்கும், தலையில இருந்து பொடுகு எப்படி வெள்ள வெள்ளையா உதிர்றதோ அந்த மாதிரி உங்க உடம்புல எங்க அரிப்பு ஏற்பட்டாலும் அங்க இருந்து வெள்ள வெள்ளையா வந்து உதிர்ற அளவுக்கு அதிகபட்ச நிலைமை வரைக்கும் கூட வந்து இந்த சொரியாசிஸ் வந்து பாதிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அப்படி இருக்கவங்க நிறைய ஆயில்மெண்ட் யூஸ் பண்ணி பாத்திருப்பீங்க, சோ நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, எதுவுமே கேட்கல எனக்கு திரும்ப திரும்ப கொஞ்ச நாள் கேட்குது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கும் போது விடவே திரும்ப வந்து கண்டினியூ ஆயிருது அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, சோ அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்தா இந்த வெட்பாலை தைலம் இருக்கும். சொரியாசிஸ் மட்டும் இல்ல, நிறைய பேத்துக்கு வந்து இந்த அரிப்பு சிரங்கு இருக்கும். சோ உடம்புல எங்க வேணாலும் அரிக்கும், கையில அரிக்கும், தொடையில அரிக்கும், பின்புறத்துல அரிக்கும், கழுத்துல அரிக்கும், வேர்வையெல்லாம் எங்க எங்க உங்களுக்கு அதிகமா படையுதோ அங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அரிப்பு இருக்கும். சோ அவங்கெல்லாம் அரிச்சு 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 தோல் வந்து சிவந்து போற நிலைமையை வந்து அடைவாங்க. சோ அவங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த வெட்பாலை தைலம். நீங்க எந்த மருந்து யூஸ் பண்ணியிருந்தாலும் சரி, இதை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா கிளியர் ஆகும். அப்புறம் வந்து இந்த கரப்பான் படை அப்படின்னு சொல்லுவாங்க, ஊரல் எடுக்கும் ஒரு சில பேத்துக்கு. சோ அந்த சமயத்துல நீங்க வந்து இந்த வெட்பாலை தைலம் வந்து யூஸ் பண்ணலாம், நல்ல சொல்யூஷன் கொடுக்கும். இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரியான ஸ்கின் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும், முக்கியமா அரிப்பு, சொரி சிரங்கு, சொரியாசிஸ், படை, கரைப்பான், இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு மிகச்சிறந்த மருந்து இந்த வெட்பாலை தைலம். இந்த வெட்பாலை தைலம் தயாரிக்கிறது பார்த்தோம்னா ரொம்பவே ஈஸி. ஃபர்ஸ்ட் இதனுடைய மரங்கள் எப்படி இருக்கும் இது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த வெட்பாலை மரம் எப்படி இருக்கும்னா, இப்ப நான் இமேஜில் ஆட் பண்றேன், இந்த மாதிரிதான் இருக்கும் வெட்பாலை மரம். கிட்டத்தட்ட இதுல வந்து வெள்ளை பூ பூத்து புழுங்கும் அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு வெள்ளை பூவா வந்து தொங்கும். இதுல இருக்க இலைகளை பாத்துக்கோங்க, இதுதான் வந்து வெட்பாலை இலை அப்படின்னு சொல்லுவோம். இந்த இலைகள் தான் நமக்கு இந்த தைலம் தயாரிக்க தேவைப்படக்கூடியது. சோ இந்த மரம் தமிழ்நாடு எங்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மரம் தான். குறிப்பாக குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அப்படின்னு சொல்லி ஐந்து இணைகள் வந்து நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா. சோ அதுல இந்த பாலை எனப்படும் பகுதிகளில் இது வந்து அதிகமாக காணப்படும். பாலை அப்படின்றது மலையும் காடும் சார்ந்த பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். இப்ப குறிஞ்சி எடுத்துட்டோம்னா மலையும் மலை சார்ந்த பகுதியும், முல்லை அப்படின்னா காடும் காடு சார்ந்த பகுதியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. சோ அதே மாதிரி பாலை அப்படின்றது மலையும் காடும் சேர்ந்த பகுதிகளில் இந்த மரங்களை அதிகமா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கொல்லிமலை பகுதி போயிட்டீங்க அப்படின்னா மலை அடிவாரத்திலிருந்து மேல வரைக்கும் உங்களுக்கு இந்த மரங்கள் வந்து அதிகமா இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா திருப்பாலைத்துறை அப்படின்ற ஒரு ஊர்ல, அதாவது தஞ்சாவூர்ல இருக்கு இந்த ஊரு, இந்த ஊர்ல இருக்க பாலைவனநாதர் அப்படின்ற கோயில்ல இந்த மரம் வந்து தலவிருட்சமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு மலைகளும் காடுகளும் சார்ந்த பகுதிகளில், வெப்பம் சார்ந்த பகுதிகளில் இந்த மரங்கள் வந்து அதிகமாக வளரும். நீங்க தமிழ்நாடு எங்குமே வந்து நீங்க பார்க்க முடியும், சாலை ஓரங்கள்ல, கம்மாய் பகுதிகளில், கால்வாய் பகுதிகளில் நீங்க வந்து இதை வந்து அவுட்டர் சைட்ல நீங்க பார்க்கலாம். நிறைய ஊர்களில் இந்த வெட்பாலை மரத்துக்கு பாலாட்டாங்குலை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. இந்த தைலம் தயாரிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடுங்க. இது எப்படின்றத நான் சொல்றேன், யாரு வேணாலும் இந்த தைலம் வந்து ரெடி பண்ண முடியும். அதுக்கு இந்த மரங்களை நீங்க வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு அதனோட இலைகளை வந்து நீங்க ஒடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 20-30 இலை இருந்தா போதும். சோ இந்த இலைகளை எடுத்துட்டு ஒரு பாத்திரத்துல ஒரு 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய் வந்து ஊத்திக்கங்க, சுத்தமான தேங்காய் எண்ணெய் வாங்கிக்கோங்க. சோ ஊத்திட்டு அதுல இந்த 20-30 இலைகளை சின்ன சின்னதா பிச்சு அந்த தேங்காய் எண்ணெய்க்குள்ள போட்டுருங்க. போட்டு கொண்டு போய் மாடியில வெயில்ல வச்சிருங்க. எப்போ வைக்கிறீங்கன்னா காலையில வச்சிருங்க. காலை வெயில்ல வச்சுட்டு ஈவினிங் ஒரு 6 மணிக்குள்ளேயே, ஒரு 5 மணிக்கே வந்து நீங்க எடுத்துட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சிருங்க. அடுத்த நாள் திரும்ப காலையில கொண்டு போங்க, வெயில்ல வைங்க, திரும்ப வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருங்க. ஒரு 3 நாள் கழிச்சு இதுல இருக்க இலைகள் எடுத்துட்டு மறுபடியும் ஒரு 20 இலைகளை பிச்சு அதுக்குள்ள போட்டு திரும்ப வெயில்ல வச்சுட்டு திரும்ப சாயங்காலம் ஆச்சுன்னா, அதாவது ஈவினிங் ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள கொண்டு வந்து வச்சிருங்க. இதே மாதிரி ஒரு 7 நாள் செய்யுங்க. இடையில ஒரு தடவை மட்டும் நீங்க இலைய மாத்திருங்க. சோ மாத்தினீங்க அப்படின்னா அந்த வெளிச்சத்திலேயே இந்த மருத்துவ குணங்கள் எல்லாம் அந்த எண்ணெயில வந்து கிடைச்சிரும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு நீங்க எடுத்துட்டு வரும்போது இந்த இலைகள்லாம் ரிமூவ் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணிட்டு இந்த ஆயில மட்டும் தனியா ஊத்தி வச்சுக்கோங்க. ஊத்தி வச்சிட்டீங்கன்னா இதுதான் வந்து
வெட்பாலை தைலம். இதுக்கு பேர் வந்து சூரிய புடம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அடுப்பு எதுவுமே தேவையில்ல, சூரிய ஒளியிலேயே வந்து இந்த தைலம் ரெடி பண்றது சூரிய புடம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. இவ்வளவுதான் இந்த தைலம் தயாரிக்கிற மெத்தடு. ஒருவேளை எனக்கு வந்து இந்த மரங்களை வந்து அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, நான் எதுவும் மாத்தி செஞ்சிடணும் அப்படின்னு நீங்க பயப்படுறீங்க அப்படின்னா, உங்க ஏரியால உள்ள நாட்டு மருந்து கடைகள்ல போய் இந்த தைலத்தை வந்து வாங்கிக்கோங்க. இல்ல அதுவும் வந்து எனக்கு பிரச்சனை, நாட்டு மருந்து கடைகள் எங்க ஏரியால இல்ல, இருந்தாலும் எனக்கு இந்த தைலம் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் லிங்க் கொடுத்துருக்கேன். இதை வந்து நீங்க ஆன்லைன்லயே நீங்க வாங்கிக்கலாம். ரொம்பவும் கம்மியான விலைகள்ல ஆன்லைன்ல கூட இது கிடைக்குது. சோ வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. மத்த ஆயில்மெண்ட் கேட்காத பட்சத்துல இதை யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லா கேட்கும். இல்ல ஆரம்பத்திலே யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கும். இந்த மாதிரியான தோல் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனையும் தீர்க்கறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இதை யூஸ் பண்ணிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க. இந்த வீடியோ சார்பா உங்களுக்கு மத்த எதுவும் சந்தேகம் இருந்துச்சுனாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ் மூலமா என்கிட்ட வந்து கேட்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னா ஷேர் பண்ணுங்க. சேனலுக்குள்ள இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடயே பெல் ஐக்கன் வரும், அதையும் பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு ஏதாவது மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சினாலோ தகவல்கள் தெரிஞ்சினாலோ நீங்க என்னோட வந்து ஷேர் பண்ணலாம். அதற்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய மின்னஞ்சல் முகவரி வந்து nextday360@gmail.com. இந்த மெயில் ஐடிக்கு அந்த தகவல்களை அனுப்பலாம். நான் வந்து வீடியோவா போஸ்ட் பண்ணுவேன் நம்மளுடைய தமிழ் சொந்தங்களுக்காக. எல்லோரும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக அமையலாம். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மேலும் உடல்நலம் சார்ந்த பல தகவல்களுக்கு ஆரோக்கியமான முறையிலும் உடல் நலனை பாதுகாக்கும் வகையிலும் உணவே மருந்து தமிழ் அப்படின்ற ஒரு ஆப் இருக்கு. இதை வந்து நீங்க பிளே ஸ்டோர்ல போயிட்டு உணவே மருந்து தமிழ்னு சர்ச் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். இந்த ஆப் வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சோ அந்த நோட்டிபிகேஷன் உங்கள் உடல் நலத்தை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸ் கிடைக்கும். உடலை பற்றின சில தகவல்கள் உங்களுக்கு தெரிய வரும். இந்த ஆப்போட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். சோ நீங்க அதையும் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அனைவரும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதே Nextday360 முக்கிய நோக்கமாகும். மீண்டும் ஒரு உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.